Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் பவ்யாஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்னைக்கு நம்ம ஹாஃப் மேக்கப் லுக் பார்க்க போகிறோம். அதாவது பாதி மேக்கப்புக்கும் பாதி ஃபேஸ்க்கு மட்டும் மேக்கப் போட போகிறேன் அண்ட் பாதி ஃபேஸ்க்கு மேக்கப் போடாமல் இருக்க போகிறேன். ஸோ இந்த லுக்கு தான் வந்து இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இது வந்துட்டு என்னோடய 96th வீடியோ. ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம 100 வீடியோஸ் போட்டு முடிக்கப்புறம் இது ஆக்சுவலி ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆக்சுவலி நான் ஒரு நாள் வீடியோ போடாமல் கேப் விட்டாலும் கூட நீங்கள் எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் கேட்க ஆரம்பிச்சிருங்க, அக்கா எப்போ வீடியோ போடுவீங்க, ஏன்க்கா இன்றைக்கி வீடியோவே வரல, இன்றைக்கி வீடியோ வருமா வரலையா அக்கா, வராதாக்கா அப்படின்ற மாதிரி இன்ஸ்டாலேயும் சரி கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி நிறைய பேர் கேட்குறீங்க. அப்படி கேட்கும்போது நமக்குள்ளே ஒரு ஆனந்தம் இருக்கும். வாவ், நம்மளை வந்துட்டு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆனந்தம் இருக்கும். ஸோ சரி ஓகே, நான் வேறு டாபிக் போயிட்டேன். ஸோ இப்போது நம்ம டாபிக் வரும். ஸோ வந்துட்டு நம்ம 96th வீடியோ வந்து இது இப்போ எடுக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு 96th வீடியோ. ஸோ இன்னும் 3 வீடியோஸ் இருக்குது, அப்புறம் நம்ம 100 வீடியோ போடுவோம். ஸோ 100th வீடியோவில் வந்து நான் Q&A போடுறதா இருக்கேன். ஸோ சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ சில பேர் இன்ஸ்டாவில் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அண்ட் யூடியூப்பில் இருக்கிறவங்களுக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட்டு தெரியல யாராருக்கும் தெரியும். ஸோ அதனால் நானே சொல்லிடுறேன். அதாவது வந்துட்டு நான் வந்து Q&A வீடியோ வந்து போட போகிறேன், 100th வீடியோ. ஸோ 100th வீடியோ Q&A போடும்போது நம்மளுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலில் Q&A வீடியோ போடுறதில்ல. ஸோ அதனால் ஏதாச்சும் க்வெஸ்சன்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வாட்டி கமெண்ட் செக்ஷன் வந்து ஆஃப் ஆகிடுது, அது என்ன பிரச்சனைன்னு எனக்கே தெரியல. நான் டெய்லி போய் கலையன்னு சொன்னேன், எல்லா வீடியோக்கும் போயிட்டு கமெண்ட் செக்ஷன் ஆன் பண்ண முடியாது, ஏன்னா வந்து போட்டிருக்கிறது வந்து ஒரு 96 வீடியோக்கும் ஆன் பண்ண முடியாது. ஸோ அதனால் ரீசெண்டாக இப்போ போட்ட வீடியோஸ் மட்டும் நான் ஆன் பண்ணுறேன், அதுவும் அப்பப்போ ஆஃப் ஆகிடுது, அது என்ன ப்ராப்ளம்ன்ட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன். பட் இப்போ போடுற இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஆனில் இருக்கும். ஸோ அதனால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னென்ன க்வெஸ்சன்ஸ் ஏதாச்சும் இருக்கும் இல்லையா கண்டிப்பாக. ஸோ கொஞ்சம் யூனிக்காகவும் கேட்கலாம், இல்லைனா பர்சனல் க்வெஸ்சன்ஸ் எது வேணாலும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து அதுக்கு வந்து 100th வீடியோவில் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நான் வந்து ஒரு மிஸ்ட் எடுத்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்கள் மிஸ்ட் எடுத்துக்கலாம், இல்லை ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னு டோனர் யூஸ் பண்ணலாம். அதை வந்துட்டு நம்ம வந்து கொஞ்ச நேரம் அப்படி இப்படி பண்ணிவிட்டு இந்த டிஷ்யூ வச்சு நான் தொடச்சி விட்டுறேன். கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுறதுனால காமெடியாக தெரியும், ஸ்பீடப் பண்ணலைன்னா வீடியோ வந்து ரொம்ப டியூரேஷன் போகும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் போர் அடிக்கும். ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பட் ப்ராசஸ் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன் கிளியராக. ஸோ நான் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் எந்த மாய்ஸ்சரைசர் உங்ககிட்ட இருக்கோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கோடு போடணும். ஸோ ஹாஃப் மேக்கப் லுக் அப்படின்றதுனால நம்ம கோடு போட போகிறோம். ஸோ இந்த மேக்கப் லுக் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்ற ஒரு மீனிங்கே இல்லை. மேபி இனி இன்ஸ்டாவில் போஸ்ட்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், உங்கள் இஷ்டம். உங்களுக்கு சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலன்னா கூட பார்க்கலாம், இல்லை வந்து போஸ்ட் ஏதாச்சும் போட போகிறீங்க அப்படி ரீல்ஸ் ஏதாச்சும் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மேக்கப் லுக் யூஸ் ஆகும் நம்புகிறேன். ஸோ நான் வந்து காஜல் யூஸ் பண்ணி இது பண்ணிக்கிறேன், அதாவது இந்த கோடு வந்து போட்டுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் பென்சில் மாதிரி இருக்கணும், ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் ஐப்ரோ பென்சில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கோடு வந்து போட்டுக்கணும். நான் லிப்ஸ்லேயும் விடல, லிப்ஸ்லேயும் கோடு போட்டுக்கிட்டேன், சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாமேன்ட்டு. அண்ட் வந்து நான் வந்து நெக்லேயும் போட்டுக்கிட்டேன், நெக் ஏரியாவையும் நான் விடலை, நெக்லேயும் வந்து கோடு போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் நான் வந்து சரியாகலாம் போட மாட்டேன், ஸ்கேல் வச்சாலே நம்ம ஒழுங்காக போட மாட்டோம், இல்லை கையில் எப்படி போடுவோம். ஸோ அதனால் கொஞ்சம் அங்கே பட்டுடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் இந்த இது இருக்கு இல்லையா, அதாவது இந்த என்ன சொல்லுவாங்க வேஸ்லின், வேஸ்லின் வந்து எடுத்து நான் வந்து போட்டுக்கிட்டேன். நீ ஆல்ரெடி மாய்ஸ்சரைசர் போட்டி அப்புறம் இதுக்கு வேஸ்லின்னா தெரியல, நான் அந்த நேரத்தில் போட்டேன் தெரியாமல், பட் அதுவும் நல்லா தான் இருக்கும். அப்புறம் நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருந்தது வந்துட்டு நான் அப்படியே போட்டேன், அதாவது ரப் பண்ணிட்டேன், எடுத்துட்டேன் எக்ஸ்ட்ராவை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபவுண்டேஷன் போட போகிறோம். ஃபவுண்டேஷன் போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு யோசிக்கணும். நான் கடைசியில் வந்து நம்ம வெட்டிங் லுக் பண்ணும்போது நான் போட்டேன் ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷனே தொடலை. ஸோ நான் வந்து ஃபவுண்டேஷன் அவ்வளோ யூஸ் பண்ணுறதே கிடையாது, டைரெக்டாக காம்பாக்ட் பவுடர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு ஃபவுண்டேஷன் போட்டால் ஒரு மாதிரி இருக்குது, ஸோ எனக்கு பிடிக்காது அவ்வளோவா. பட் நம்ம இந்த லுக்குக்கெல்லாம் ஃபவுண்டேஷன் போட்டால் தான் நம்ம வந்து வித்தியாசம் தெரியும், இல்லைன்னா ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே தெரியாது. அதனால் ஃபஸ்ட் நான் வந்து என் கையில் ரப் பண்ணிவிட்டு அப்புறம் நான் பிளெண்ட் பண்ணுறேன், இல்லைன்னா ப்ராடக்ட் ஃபுல்லாக அதிலே ஒட்டிக்குது. நான் வந்து ப்ரெஷ்ஷஸ் வாங்கணும் முதல்ல, ப்ரெஷ்ஷஸே எல்லாமே எல்லாமே வந்துட்டு லோக்கலில் வாங்கினதுனால அது வந்து சீக்கிரம் இதாகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ப்ரெஷ்ஷஸ் வாங்கணும், அதுக்கப்புறம் பேசுவோம். இப்போ வந்து என்கிட்ட
என்ன சொல்கிறது, இந்த காம்பேக்ட் பவுடர் வச்சுருக்கேன். நான் க்ளிமரே யூஸ் பண்ணி உங்களை கழுத்து இருக்க விரும்பாமல் நான் வந்து இந்த வாட்டி எல்ஐடின் யூஸ் பண்ணுறேன். இது நல்லா, இதுவும் சூப்பரான ஒரு காம்பேக்ட் பவுடர் தான், பட் க்ளிம்மர் அளவுக்கு இல்லைனாலும் இது வந்து நல்ல ஒரு காம்பேக்ட் பவுடர். இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 99 தான் வருது. செம்ம அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் ஒரு காம்பேக்ட் பவுடர் வேணும்னா இங்கே கண்டிப்பாக இந்த காம்பேக்ட் பவுடர் தான் சூஸ் பண்ணணும், காம்பேக்ட் பவுடர். ஸோ நெக்ஸ்ட் வந்து காஜல். நான் இந்த வாட்டி காஜல் கம்மியாகவே போட்டுக்கிறேன், எப்போவுமே அதிகமாக போட்டு அழுத்தி எடுப்பேன், அந்த மாதிரி அழுத்தி எடுக்காமல் இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஏன்னா கம்மியான காஜல் லவ்வர்ஸ்க்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும், பட் சில பேர் வந்து லிமிட்டடாக காஜல் போடுவாங்க, அவங்களுக்கு வந்து என்னடா இவ சும்மா அதிகமாகவே போடுறா அப்படின்னு அவங்களையும் கவர் பண்ணும் அப்படின்றதுனால நான் இந்த வாட்டி கொஞ்சமாக போட்டிருக்கேன் காஜல். நெக்ஸ்ட்டு வந்து என்கிட்ட இருக்கிற ப்ளூ ஹெவன் ஐஷேடோ பேலட், என்கிட்ட இருக்கிற ஒரே ஐஷேடோ பேலட், அதை வச்சு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ரௌன் கலர் இருக்கு இல்லையா, ஸோ அது ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து பிங்க்லாம் யூஸ் பண்ணோன்னா இந்த டிஷர்ட்க்கு அது சூட் ஆகாது அவ்வளோவா, ஸோ அதனால் நான் வந்து இந்த ப்ரௌன் ஷேட் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு மாதிரி நியூடாக தான் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கு. கம்மி ரேட்டில் வந்து இந்த ஐஷேடோ பேலட் ரொம்ப அதிகமான வேலை செய்யுது, பிக்மெண்டடாகவும் இருக்குது, அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் இல்லைன்னா நான் எப்போயோ இன்னொரு ஐஷேடோ பேலட் வாங்கிட்டு இருப்பேன், வாங்காததுக்கு காரணம் இது தான். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் அதே காஜில் வந்துட்டு போட்டுக்கிறேன். காஜல் எனக்கு வந்து ஐலைனர் போட்டால் மேலே ஒட்டிக்குதா, அதனால் சரி இந்த வாட்டி காஜிலே போட்டுருவோம் மேலேயும் அப்படின்ற மாதிரி. மெயின் காரணம் மறந்துட்டு வந்துட்டேன் காஜில், சரி ஐலைனரை. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து லிப்ஸ்டிக், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷேடு, எப்போவுமே நான் இதுதான் போடுவேன். இந்த வந்து ஊடி நியூட் அப்படின்ற ஒரு ஷேடு, இது செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி ஷேடு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இதோட நம்ம மேக்கப் லுக் முடிஞ்சுது. ஸோ நான் வெளில வந்து காட்டுறேன், ஸோ அப்போ நான் இன்னும் நல்லா தெரியும் உங்களுக்கு. ஸோ வெளில வந்து காட்டுறேன். இதான் வந்து என்னோடய லுக், பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ நல்லா இல்லை, பட் இப்படி வச்சு பார்த்தாலும் சூப்பராக இருக்குது, அது இப்படி வச்சு பார்த்தாலும் சூப்பராக இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் ஒரே வாட்டி பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது, பட்ஸ் ஓகே, நல்லா தான் இருக்குது. ஸோ பாதி ஃபேஸ்க்கு மட்டும் நான் மேக்கப் போட்டிருக்கேன். ஆக்சுவலி இந்த சேலஞ்ச் யாராச்சும் பண்ணியிருப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் நான் வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். நான் இந்த வீடியோஸ் அவ்வளோவா எதுவும் பார்க்கல, ஸோ நானே எனக்கே தோணுச்சு வா நம்ம இதை பண்ணலாமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓகே நம்ம பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் நான் பண்ணேன். ஸோ சவுண்டு வருது, தப்பாக எடுத்துக்காதீங்க, என்னமோ பண்ணிட்டுருக்காங்க அதனால் சவுண்டு வருது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன், அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அப்படியே எதாவது இந்த மாதிரி ஏதாச்சும் யூனிக்கான கண்டென்ட் நீங்களும் வச்சுருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதையும் போடுறேன். இப்போதைக்கு டாடா, பை பை.